1948 தயாரிச்சது. இந்த மாதிரி ஒரு கலக்குட்டி நான் பார்த்ததே இல்லையே. மண்வெட்டிலையும் சேர மாட்டேன், சேராது. கலவுக்கு கலக்குட்டிலையும் சேராது. வித்தியாசமா இருக்குது. இவங்களே செஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். கலன பூசி எல்லாம் காய்ச்சிதான்பா. பாருங்க, இங்கதான் வைக்க போறோம். இங்க முன்னாடி எல்லாமே டிசம்பர் செடி இருக்கு. கிடையாதா? வீட்டுக்காரே ஒரு கத்திரிக்காய். வரி கத்திரிக்காய். ஒவ்வொரு விதவையும் உள்ள போற முன்னாடிதான் போட போறேன். ரெண்டு அவரைக்காய் விதை போட போறேன். ரெண்டுதுல ஏதாவது ஒண்ணு வரணும்.
இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் வந்து நாளைய வேலை இந்த வேலை கொஞ்சம் மரமலங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து போகும். கொடமுருகா ஏன் நான் இங்க சூஸ் பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல வெயில் அதிகமா வராது. இங்க என்ன பாக்குற குத்து குத்தா வாரி போட்டு ஏதே மாட்டு வந்து புடிங்கி போட்ட போதும் ரெண்டு விதைய போடு வெண்டைக்காய் பேரு பூசணிக்காய் கல்யாணம் பூசணிக்காய் பச்சை பட்டாணி போட போறீங்க எல்லா பயப்பிளிங்களும் பொடலங்காய் வேதைய போய் பாவக்காய் விதை பாவக்காய் விதைன்றாங்க எப்படியா இதான் பாவக்காய் விதை இந்த மாதிரி நல்லா ஒயிட்டா இருக்கும் பொடலங்காய் மாதிரி கொஞ்சம் பிளாக்கா ஒரு மாதிரி சிமெண்ட் கலர்ல இருக்கும் ஆனா ரெண்டும் பாக்குறது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆமா பொடலங்காய் அதை நல்லா மேலே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லை வரி வரியாக இருக்கும் இந்த வரி பொடலங்காய் ஒன்று போட்டு விட்டுருங்க ஏன்னா சப்போஸ் பலரம் போச்சுன்னா ஏன்னா அப்புறம் எதுக்காக பழம் தோணுங்க பழம் நோண்டிட்டு இது மாதிரி தான் அப்போ தான் வேர் வந்து ஈஸியாக உள்ளே போகும் இருக்கிறதே ஒரு சொல்ற ரத்தம் தான் அதுக்கு கீழே இல்லை இருக்கிறது இவன் தனியாக ஒரு இடத்துல கேமரா எடுத்துக்கிறான்ப்பா இங்கே இது வந்து பீக்கங்காய் மணப்பாறை கத்திரிக்காய் கத்திரிக்காய் மணப்பாறை கத்திரிக்காய் வேணுமா கத்திரிக்காவே எனக்கு அலர்ஜி எனக்கு கத்திரிக்காய் வேணும் கத்திரிக்காய் தொட்டு பிரியாணியே செய்யாது அது மூஞ்ச பார்த்தா தெரியலாம் பீட்ரூட் வேணுமா பீட்ரூட்டா வளருமா என் வீட்டு மாட்டு தோத்த வளர்ந்துச்சா எலி இதனால புடிங்க புடிங்க போட்டது வந்து அக்கா போயிட்டாங்க தங்கச்சி வர்றாங்க கலவை இந்த கலவை வலிக்காம அப்ப நீ பறிக்காத நாளைக்கு வாழ்ந்துச்சுன்னா வச்சுக்க பீன்ஸ் பறிச்சுனா வச்சுக்க கழுத்து மலையே போடுவான் வேற கேமராமேன் வேற ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு கேமராவை எங்களை தவிர இது எல்லா இடத்தையும் எடுக்கிறான்ப்பா அவனுக்கு எங்கெல்லாம் தோணுதா அங்கெல்லாம் போயிடுறான் இது வந்து விதை போட்டால் மட்டும் போதாது தண்ணிலாம் உண்ணும் அப்படியே தானா வளர்ந்து வர்றாது இப்போதான் இங்க என் பக்கம் ஏதாவது கேமரா போதான் தெரியல நெக்ஸ்ட் பச்சை பட்டாணி போடுமா பச்சை பட்டாணி சரி இது உடைஞ்சிருக்கு இது எப்படி வளரும் வளரும் போட்டுக்கிறேன் கொத்தமல்லி நல்லா கொத்தமல்லி எனக்கு தான் எங்க வீட்டில் நான் எங்க வீட்டில் போட்டுக்கேன் அவங்க வீட்டில் போட்டுக்கிறேன் கேமராமேன் துடிக்கிறான் தரம் போகும்போது
எந்த கொத்தமல்லி இது? கொத்தமல்லி போடுங்க சமையலுக்கு. கருவேப்பில கொத்தமல்லி. இதுவா? இது கொத்தமல்லி போட்டா இருப்பாங்க. அதம்மா மல்லி இப்போதான் கொத்தமல்லி விதைய பாக்குறாங்க போல. மூஞ்சி கட்டு. நான் பார்த்ததில்ல. சரி பாருங்க, இதே மாதிரி நிறைய பேர் நீங்களும் பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம சமையல் யூஸ் பண்ணலாம் கொத்தமல்லி. அது வந்து நம்ம மிளகாத்தூள் செலவெல்லாம் அழைக்கும் அரைக்கும் போது போடுந்துருமா மல்லி, அந்த மல்லியோட விதை தான் கொத்தமல்லி. அதில் தான் கொத்தமல்லி உடஞ்சிருக்கு. உடையாம இருந்தால் தானே வளரும். உடஞ்சிருந்தாதான் வளரும். இது எப்படி வளரும் எனக்கு தெரியல. அதான் உடஞ்சிருந்தாதான் வளரும்ன்றல. வளரும் இல்லை, அதாவது இப்போ இப்போ பீக்கிங்காய் இருக்குல்ல, அதுக்குள்ள அதுக்குள்ளே தானே விதைலாம் இருக்கு. அந்த மாதிரி அதோடைய காய் அதுக்குள்ளே தான் விதை இருக்கும். இது உடச்சாதான் அதுக்குள்ளே தான் விதை இருக்கும். தோல் தான் இருக்குது. தோலுக்குள்ளே இது வெள்ளையிலே மூடி இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கும் விதை. சரி சரி, எடுத்து நோண்டி பார்ப்போம். ஏன் நமக்கு டவுட்டாக இருக்குது எடுத்து, அது எங்கே தான் விதை இருக்குன்னு பார்த்தோம். முடி வேதம் ஒன்று கிலோ செடி அடி அடி எல்லாம் பொக்கிஷம் இதான் வித. இப்படி இப்போ இதை போட்டால் இது வெறும் செக்க தான் இருக்குது, இப்படி வளருன்னு கேட்குறாங்க. இது எடுங்க. இதான் கிராமத்தான் இதான் ஆக்சுவலி. இங்கே பாரு, அந்த தோலை பிடிச்சினா இதான் விதையே. அது பா, இது ஒரு ரெண்டு விதை இருக்கும் பிள்ளைக்கு. இது நல்லா கனமாக இருக்குது. அதையும் கட் பண்ணிப்பா, பொண்ணு கட் பண்ணு. ஆ இதான்ப்பா விதை, சீடு. இந்த பயிர் மாதிரி இருக்கு பாருங்க இப்போ, தெரியுதா? தொட்டு ஃபீல் பண்ணிப்பா, தொட்டு பாரு, தெரியும். கேட்டா அதை கேள்வி ஃபீல் பண்ண சொல்ல, அதை அதை அந்த ஃபீல் சொன்னாங்க. நான் எப்படி வேதை தெரியுதான்னு தெரியுதா? அது வேறு சக்கை இல்லை, அதில் பாதி வேதை. இப்போ அப்போனா பிரியாணிக்கு கொத்தமல்லி கிடச்சிச்சின்னு சொல்கிறீங்க. பிரியாணிக்கு கொத்தமல்லி கிடச்ச மட்டும் போதாதுப்பா, பிரியாணி யாரும் செய்ய மாட்டாங்க, வேஸ்ட்டு. செம்மண்ணை எப்படிமே கலப்படம் இல்லாத மண்ணாக வேணும் சொல்ல. இதுதான் நல்லா சத்தான மண். அதான்டா செம்மண் இறுக்கிட்டு டக்குன்னு டைட் ஆகிடுது. அது செம்மண் ஒன்று செம்மண் கிடைக்கும். இங்கே பாருங்க, இங்கே இருந்தாம்பா நம்ம மாடி தோட்டத்துக்கு எரி எரு சப்ளை பண்ணுறாங்க பார்த்துங்களா. ஒரு பாண்டு 1500 ரூபா. பாண்டு 1500 ரூபாவா? கேமராமேன் 1500 ரூபா தத்துருந்தீங்க, 500 ரூபா கொடுத்துட்டு எடுத்துக்க. இது எங்கள் வீட்டை நாங்களே இது பண்ணி விதைக்காக விட்ட வெண்டைக்காய் எல்லாம். வெண்டைக்காய் இது நாங்களே வீட்டில் இருந்து சொந்தமாக பண்ணி எடுத்துக்கிறோம். காட்டு எங்க போனாலும் ஆன்லைன்லயும் நிறைய இடத்துல கிடைக்குது. இதெல்லாம் பண்ணையில வாங்குதுப்பா விதைகள் முக்கவாசி. அப்புறம் வந்து ஆர்கே பட்டறை, ஆர்கே பட்டறையில தான் ஆர்டர் பண்ணுவோம். ஆமா, ஏன்னா அவர் நம்ம பிரதர் தான், எங்க ஃபேவரட். அவர் எங்க பிரதர்னு சொன்னா நம்பிடாதீங்க. அங்கே ஒரு கடை இருக்கு ஊத்த பக்கத்துல, நிறைய விதைகள் அங்க பண்ணையில தான் அதிகமா ஃபர்ஸ்ட் வாங்கி போட்டு இருந்தாங்க. ஊத்த பக்கத்துல நான் எந்த மண்டபம்? ஆ லேட்டப்பா, இதே மாதிரி இவ்வளவு. இமப்பா கடுகு எங்க நிறுத்தேன்? கடுகு கடுகு கிடையாது, இது முள்ளங்கி. முள்ளங்கி விதைப்பா, அதுக்குள்ள கடுகு விதைன்றான். நம்ம அளவுக்கு அனுபவம் கிடையாது, அவங்கள விதையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன். ஏனை தந்த வெண்டைக்காய் வேணுமா? ஆ ஐயோ, ஒரு ஒரு மீன்ஸ் வேறு உடஞ்சிருக்கு கதா. ஆர்கே பட்டறை கார்த்திகா, ஆ நீ தான் ஃபஸ்ட்டு இருக்க. இல்லை இல்லை, அது இப்போ தான் உடஞ்சிருக்கு பார்த்துட்டு தெரியல. அதுக்குள்ள ஆர்கே பட்டறை ராஜேஷ்குமார், ராஜேஷ்குமார் பைப் வழி போடுறான். ப்ரோ நீ காலப்படாதீங்க ப்ரோ, நான் இருக்கேன் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த விதைய அப்படியே எடுத்து வாரி அள்ளி கடாசை போகிறோம். இப்போ தூக்கி போட்டு மெதுக்கி போகிறோம், அதுமாரி கடாசை தான் காட்டுங்க. ஆறு எடுத்து அப்படியே போட போகிறோம். இங்கே பாருங்க, எல்லா விதையும் இப்படி தாங்க வீணாக்கி பிரித்து 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 வீணாக்கி வச்சுக்கிறான். ஒரு பக்கம் எலி வீணாக்குன்னு பார்த்தா இவன்
ஒரு டப்பா நிறைய விதை வச்சிருக்கான். ஒரு ஏக்கர் இடம் வேணும் அது போடணும்னா. இப்போ நான் இது வந்து சிறுக்கேரி வந்து நான் அங்கே தூவ போறேன். அது வேணா போடு. சிறுகிரே மிளகாய் ஒன்றா போட்டுறாங்க. கீரையோட சேர்த்து உன் தங்கச்சி மிளகாயும் பறித்து சமைச்சிடுவாங்க. அது பெருசாக வளர்ந்துச்சுனா மிளகாய் செடின்னு தெரியும். மிளகாய் காய்ச்சினாலும் தெரியும் மிளகாய் செடின்னு. ஆனால் கீரை செடிலாம் சீக்கிரமாக வளர்ந்துருமா? 30 நாள்லயே ஒன்று நீ பறிச்சிடலாம். இப்போ நான் கீரை வந்து அங்கேயே விதைச்சு கூட போகிறேன். யார் இந்த ஃபோனு? இந்த ஃபோனை இங்கே பழம் நோடி நட போகிறேன். இது வளர்ந்து வந்து இல்லை ரெண்டு ஃபோனு வரும். ஐஃபோன் ஃபோன் வேணும். அது ஐஃபோன் நாடா வேணும் வந்து சாம்பார் உப்பு போடுறேங்க. இப்போ எடுக்கவே இல்லை கார்த்திகா. மழை சாணல் மாதிரி ஸ்க்ரீன் பண்ணுறது எடுக்கவே இல்லை வீடியோ. இங்கே மிளகா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஆட்டையை போட்டு போகலாம். இங்கே 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 கொஞ்சம் மிளகா இருக்கு. இங்கே மிளகா இருக்கு. மிளகா செடி வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே அங்கேயும் மிளகா இருக்கு. தோவை ரொட்டி பற்றி இந்த களைக்கட்டி பற்றி சொல்லணும். இது பிரிட்டிஷ்காரன் எங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தது. ஆமாம், 1948 தயாரிச்சது. 1993 நான் பிறந்தேன். ஆனால் அது அப்போ தரல. 1993 நான் பிறந்தேன். ஆனால் இது அப்போ தரல. அவங்க தாத்தா போருக்கு போன அப்போ தந்தார். நானே வச்சுக்கிறேன் சரி சரி, இதெல்லாம் பார்க்க முடியல.